Hi friends, learning and teaching la irukra next important questions pathi discuss pannidalam. So teaching is the most important profession justify all the characteristics of a professional teacher or the important qualities of a professional teacher indha mari eppadi question crystal ah ketalum answer unduma professional teacher ah agaradhukku enna enna qualities theivapadudhu plus enna enna techniques la follow panna kandipa nammala professional teacher ah maara mudiyum appadindra dhaan vandu idu answer eludhuram ah irukum. So as usual namma vandu synopsis eludhiranum, like nature of teaching means enna, introduction conclusion adhu poga adhu qualities with important professional techniques idu ellame vandu filter pannidha indha answer frame பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனுக்கு எசென்ஷியல் பார்ட்டாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தன்னோட நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பர்த்லேயும் டெவலப் பண்ணுவாங்க, அதுன்னு ஸ்கூலுக்கு போகிறப்பவும் டெவலப் பண்ணுவாங்க, அதுன்னு ஒரு ஒர்க் பிளேஸ் போனாலும் அங்கேயும் டெவலப் பண்ணிப்பாங்க. இன்க்ளூடிங் அவங்க ஒரு 60 இயர்ஸில் இருக்கிறப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதுவும் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் தான். ஸோ நாலேஜ் அப்படின்றது கண்டினியூஸாக ப்ராசஸ் ஆகிட்டே ஒரு கான்செப்ட். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஹியூமனுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் தென் ஆட்டிடியூட்ஸ் இது எல்லாம் யூனிக்காக சர்வீஸ் பண்ணுறவங்க தான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் நீட்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கப்படுது. அதுபோக ஒரு டீச்சர் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஹோல் கிளாஸ் தட்டு சொசைட்டிக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் தன்னோட நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து டெலிவர் பண்ணுறது தான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. டீச்சிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷன். ஏன் டீச்சிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நிறைய டிமாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. லைக் நாலேஜ், ஸ்கில்ஸ், பிஹேவியர் யாருக்கும் கம்மியாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அவங்க தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அந்த ப்ரொஃபஷனை வந்து இன்னும் அதிகமாக வந்து ஹையர் குவாலிட்டியாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக டீச்சிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டீச்சர் தன்னோட பர்சனாலிட்டியை ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, சொசைட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கப்படுது. விச் ரெப்ரசன் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அண்ட் தென் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறப்போ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறப்போ அந்த ஹியூமன் என்ன ஆவாங்கன்னா டெஃபினட்டாக வந்து மாடிஃபை ஆவாங்க. ஸோ அப்படி மோல்டு ஆகிறப்போ என்ன ஆகும்னா டெஃபினட்டாக வந்து அந்த டீச்சரோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே தாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலே வந்து ஒரு கம்பேரிசனோட அவங்க வந்து அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனே வந்து பர்சனாலிட்டி வைஸ் குவாலிட்டி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்திங்கன்னா டீச்சிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பர்செப்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்த இடம் எங்கே மோஸ்ட்லி வந்து நடக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் நடக்கும், இல்லைனா வந்து நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்டை அக்வயர் பண்ணுறதுனால நடக்கும், ஆர்எஸ் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்ட்ரனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேஸில் தான் இந்த பர்செப்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஃபண்டமெண்டலாக ஃபுல் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்காங்க தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு காமன் ஃபேக்டராக பார்க்கப்படுது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. எல்லா எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ரிப்போர்ட்டுமே வந்து வெல்லாக இருக்கும். விச் ரெப்ரசன்ட் ஒரு டீச்சர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் ஃபில் அண்ட் ஃபில் வந்து மாறும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் டீச்சிங் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டிங்கன்னா நாலேஜ் அதிகப்படியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க வென் கம்பேர்ட் டு 8 to 12 இயர்ஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12 இயர்ஸ் பேக்லாம் போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இருக்கும். விச் ரெப்ரசன்ட் ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அங்கே ஸ்டூடெண்ட் லிசன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அவங்க வந்து டெலிவர் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகுதா அப்படின்ற ஒரு அனலைசிங் கூட அந்த இடத்துல நடந்திருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அதிகரிக்கணும் பிகாஸ் லேர்னர் சென்டர்டாக அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது, அண்ட் தென் அவங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை சொல்கிறது, அண்ட் தென் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தால் கூட அவங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாமினேஷன் ஃபில் அண்ட் ஃபில் மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை மையப்படுத்தி அந்த கிளாஸஸ் ரன் ஆகிறதுனால இன்னும் அந்த எஜுகேஷன் வந்து அதிகப்படியாக ரொம்ப இம்பேக்ட், அதாவது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. விச் ரெப்ரசன்ட் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட கோட்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரெசன்டபுளாக இருக்கும் உங்கள் ஆன்சர். பிகாஸ் டீச்சர்ஸ் பற்றி நிறைய கோட்ஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒன்று ரெண்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் டீச்சிங் அப்படின்ற ஒரு வேர்டு அந்த ஆன்சரில் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இவரோட கோட்ஸ் வச்சு எழுதினாலே அந்த ஆன்சர் வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்னால் ஒரே ஒரு கோட் மட்டும் ஜஸ்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் பற்றி அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோபல், அதாவது வந்து ப்ரைஸபிள் திங். இது எதுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கேரக்டர், கேலிபர் அண்ட் தென் ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டூலாக இருக்கிறது தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டீச்சர்ஸ் பற்றி கோட் பண்ணியிருக்காரு. இது போக வந்து பார்த்திங்கன்னா, டீச்சிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் எவ்ரி ப்ரொஃபஷன் அப்படின்னு மீன் பண்ணலாம். விச் ரெப்ரசன்ட் ஒரு டீச்சர்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அவங்களால என்ன முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து க்ரோ பண்ணி இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனுமே அவங்க உருவாக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாக்டர் ஆவாங்க, இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் தான் வந்து எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து உருவாக்குறாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்றதான் வந்து இதோட மீனிங். ஒரு டீச்சருக்கு கண்டிப்பாக என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் மோஸ்ட்லி இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து சப்ஜெக்ட் மேட்டர் நாலேஜில் ரொம்ப வெல் தரவாக இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சருக்கு இருக்கணும். அது போக ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அதிகமாக இருக்கணும், டீலிங் ஈக்குவட்டபிள், அதாவது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈக்குவலாக பார்க்கணும், அட் த சேம் டைம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு டீச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வந்து நிறைய விஷயங்கள் வந்து குவாலிட்டிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் சின்ன சின்ன பாயிண்ட்டை எழுதி வச்சுட்டிங்கன்னா குவாலிட்டிஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இந்த ஆன்சரில் இன்க்ளூட் ஆயிடும். ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டீச்சிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம நேஷனில் இருக்கிற பில்டர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, தட் ரெப்ரசன்ட் நேஷனில் இருக்கிற எல்லா பில்லர்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸுமே வந்து க்ரோத் பண்ணி அவங்களுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை கொடுத்து ஒரு நியூ சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து டீச்சர்ஸ். ஸோ வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ரொஃபஷன் அப்படின்றது இதோட ஆன்சராக எழுதி இந்த கன்க்ளூஷன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.